வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே ஆயுத பூஜை அன்னைக்கு சாமிக்கு நம்ம கல்லை செஞ்சு வச்சு படைப்போம் இல்லையா, அந்த கல்லை வந்து கொஞ்சம் சட்டிலான டேஸ்ட்டோடு இருக்கும். அது எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு 125 கிராம் வெள்ளை கொண்ட கடலை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சின்ன சைஸ் கல்லை எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் கல்லை வந்து கொஞ்சம் மாவு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், பட் இந்த சின்ன சைஸ் கல்லை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கல்லையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா இதை வந்து கொஞ்சம் ரப் பண்ணி இதை நான் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது, அதனால் நான் ஒரு வாட்டி மட்டும் தண்ணி ஊற்றி கழுவிக்கிறேன். இப்போது இந்த கல்லையில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்து எந்த பொருள் நம்ம ஊற வைக்கிறதுனாலுமே நிறைய தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும், ஏன்னா வந்து தண்ணியை வந்து அது அப்சார்வ் ஆகி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து கல்லையும் வந்து பெரிய சைஸ் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். உங்ககிட்ட வந்து அவ்வளோ டைம் இல்லைன்னா நீங்கள் 8 மணி ஊற வச்சா போதும். பாருங்க, இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. கல்ல பாருங்க, அது ஃபர்ஸ்ட் ட்ரையா இந்த சைஸை விட இப்ப கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி இருக்கு இல்லையா, சோ நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா இதை வந்து அலசி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல்லைய பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை வந்து நான் வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம வேக வைக்கும் போதே ஆட் பண்ணனா அந்த கல்லையில வந்து அந்த உப்பு நல்லா ஊறி நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கல்லை முழுகிறதோட சேர்த்து கொஞ்சம் அதிகமா மட்டும் தண்ணி ஆட் பண்ணா போதும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் மீடியம் ஹீட்ல இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷர்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போனப்பறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கல்ல எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், பிளஸ் ஹெல்தியும் கூட. இது வந்து நீங்கள் சாம்பார் ரசம் குருமா செய்யும் போது ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இவந்தோ நீங்கள் சப்பாத்தி பூரி செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய் வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10-15 செகண்ட் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ இதில் 10-15 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸுக்கு இது எல்லாத்தையும் கைவிடாமல் லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்பரிங்லாம் ரெடி பண்ணும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கல்லை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை வந்து இதுக்கு கொடுக்கும். உங்ககிட்ட ஒரு வேளை மாங்காய் இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் எலுமிச்சம் பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இந்த சுண்டல் கூட சேரும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவில் ஆட் பண்ணதும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜைக்கு இந்த கடலை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.